நீங்க இன்னும் ரெட்டக் தமிழா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னுடைய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முனி பார்க்க போகிறது ரெட்மி நோட் 5 ப்ரோ மற்றும் ரியல்மி 1 இந்த ரெண்டு மொபைலோட கம்பரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 5.99 inches 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6 inches 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட வெயிட் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 181 grams கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 155 grams கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மற்றும் அலுமினியம் பாடியால் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கிளாஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் கட் லுக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ரெண்டு மொபைலோட சிம் ஸ்லாட் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு மொபைலுமே ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு போடலாம். தென் இந்த ரெண்டு மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 7.1 நவுகட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக் ஹீலியோ P60 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட ஜிபியூ பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோவில் ஆட்ரினோ 509 கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1ல மாலி G72 MP3 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோட பேக் கேமரா பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP வித் F2.2 அப்பர்ச்சர் மற்றும் 5 MP வித் 2.2 அப்பர்ச்சர் வித் டியூல் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1னோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 MP வித் F2.2 அப்பர்ச்சர் மற்றும் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க வித் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. தென் ரியல்மி 1 இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க வித் F2.2 அப்பர்ச்சரோடு கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1ல ஃப்ரண்டில் எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுக்கல. இந்த ரெண்டு மொபைலுமே ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெட்மி நோட் 5 ப்ரோவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்கல. ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலில் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரியல்மி 1 இந்த மொபைலில் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3410 mAh கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைல் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 4 GB ரேம் மற்றும் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 14999 ரூபாய்க்கு வருது. 6 GB ரேம் மற்றும் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 16999 ரூபாய்க்கு வருது. ரியல்மி 1 மொபைல் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 3 GB ரேம் மற்றும் 32 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 8990 ரூபாய்க்கு வருது. தென் 6 GB ரேம் மற்றும் 128 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 13990 ரூபாய்க்கு வருது. இந்த ரெண்டு மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட கேமரா. இந்த மொபைலில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP ப்ளஸ் 5 MP டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலில் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா
4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த மொபைலில் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஓஎஸ். இந்த மொபைலில் லேட்டஸ்ட் ஓஎஸ் கொடுத்துருந்தா ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் 7.1 நவ்கட் கொடுத்துருக்காங்க. தென் ரியல்மி 1 இந்த மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட டிசைன், அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவோட கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ், அதாவது ரெட்மி நோட் 5 ப்ரோவில் 64 GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலில் 6 GB ரேம் வேரியண்ட் மொபைலில் 128 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த மொபைலில் ஃப்ரண்டில் வந்து ஃப்ளாஷ் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைட்லையுமே இவங்க சிங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உள்ள மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைல் வாங்கிக்கலாம். பட் எனக்கு ரேம் அதிகமாக வேணும், எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், பார்க்குறதுக்கு ஒரு யூனிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னா ரியல்மி 1 மொபைலில் 6 GB வேரியன்ட் மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெட்டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.